புதுச்சேரியில் நல்லாட்சி நடத்தி வரும் நடத்தப்போகும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்தார். புதுச்சேரி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மண்டல அலுவலகம் 45 அடி சாலையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குத்துவிளக்கு ஏற்றியும் ரிப்பன் வெட்டியும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மண்டல அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து இந்தியன் வங்கியின் சிறப்பான சேவைகள் குறித்து வாடிக்கையாளர்கள் மத்தியில் விளக்க உரை நிகழ்த்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் நல்லாட்சி நடத்தி வரும் நடத்தப்போகும் முதல்வர் பிறந்தநாள் கொண்டாடிய ரங்கசாமிக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார். மேலும் செல்வமகள் திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி முன்னோடியாக உள்ளது என்று குறிப்பிட்ட ஆளுநர் மத்திய அரசு மகளிருக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களையும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மக்களிடம் சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கிறது என்றார். இந்நிகழ்ச்சியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் எக்ஸிகியூட்டிவ் ஸ்ரீமதி, மண்டல மேலாளர் ராகேஷ், புதுச்சேரி வங்கிக் கிளை மேலாளர் குமுதா உள்ளிட்ட வங்கி ஊழியர்கள், பொதுமக்கள் என திரளானோர் பங்கு பெற்றனா்.